வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் 2019 அதிக படங்களில் பங்களிப்பு செய்து முதல் இடத்த பிடிச்சவங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிவி பிரகாஷ் நடிகர்களில் ஜிவி பிரகாஷ் தான் முதல் இடத்துல இருக்கார். சர்வம் தாளமயம், குப்பத்து ராஜா, வாட்ச்மேன், சிவப்பு மஞ்சள் பச்சை, 100% காதல் ஆகிய 5 படங்களில் நடிச்சிருக்காரு. இதில் சர்வம் தாளமயம் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது. சிவப்பு மஞ்சள் பச்சை படம் வெற்றி பெற்றது. நடிகைகள் நயன்தாரா மற்றும் ஓவியா. விஸ்வாசம், ஐரா, மிஸ்டர் லோக்கல், கொலையுதிர்காலம், பிகில் படங்களில் நடித்து நயன்தாராவும், 90ML, கணேசா மீண்டும் சந்திப்போம், காஞ்சனா 3, சீனி, களவாணி 2 ஆகிய படங்களில் நடித்து ஓவியாவும் நடிகைகளில் முதலிடத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இயக்குநர்கள் வந்தா ராஜாவாக தான் வருவேன் ஆக்ஷன் படங்களை இயக்கிய சுந்தர்சி, கென்னடி கிளப் சாம்பியன் படங்களை இயக்கிய சுசீந்திரன் 2 பேரும் முதலிடத்தில் இருக்காங்க. யோகி பாபு காமெடி நடிகர்களில் யோகி பாபு முதலிடத்தில் இருக்கார். இந்த வருஷம் கோமாளி, நம்ம வீட்டு பிள்ளை, வாட்ச்மேன், ஜடா, தடம், குப்பத்து ராஜா, பப்பி, கொரில்லா, 100, தனுசு ராசி நேயர்களே, ஜாக்பாட், குத்தூசி, வந்தா ராஜாவாக தான் வருவேன், ஐரா, K13, லிசா, இருட்டு, கூர்கா, பட்டிப்புலம், தர்மபிரபு, விஸ்வாசம், ஆக்ஷன், அயோக்கியா, பெட்ரோமாக்ஸ், பிகில், ஜாம்பி அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 30 படங்களில் நடிச்சிருக்காரு யோகி பாபு. இது ஒரு சாதனை அளவாகும். இதில் வாட்ச்மேன், கூர்கா படங்களில் ஹீரோவாக நடிச்சிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர்களில் பார்த்தா யுவன் சங்கர் ராஜா மற்றும் சாம் சிஎஸ். யுவன் சங்கர் ராஜா, சாம் சிஎஸ் 2 பேரும் முதலிடத்தில் இருக்காங்க. யுவனுடைய இசையில் பேரன்பு, கண்ணே கலைமானே, சூப்பர் டீலக்ஸ், என்ஜிகே, சிந்துபாத், கழுகு பார்ட் 2, நேர்கொண்ட பார்வை ஹீரோ படங்களும், சாமோடைய இசையில் இஸ்பெட் ராஜாவும் இதே ராணியும், K13, 100, அயோக்கியா, தேவி 2, கொரில்லா, கைதி, ஜடா படங்களும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.